சோ இரண்டாவது பரிசு பெற்ற அக்ஷதா இங்க இருக்காங்க. சோ அவங்க நம்மளுக்காக பேச போறாங்க. திருக்குறள்ல ஒரு தனி அதிகாரம் விவசாயத்துக்காரவே நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. உழுதுண்ட வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். விவசாயிங்க அவங்களோட உணவுப் பொருட்கள் விளைவிச்சுட்டு அவங்க சாப்பிட மட்டும் இல்லாம எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அவங்க வாழ்ற வாழ்க்கை தான் உயர்ந்த வாழ்க்கை. மற்ற எல்லாரும் அவங்களுக்கு பின்னாடி போய் நிக்கிறவங்க. நம்ம கிட்ட ஓன வெளிநாட்டுல வந்திருந்தாலும், ஓனவு பணம் இருந்தாலும், ஓன நகை போட்டிருந்தாலும், நமக்கு ஒரு வயிறு பசிச்சிச்சுன்னா நம்ம கையில வச்சிருக்க பணம் சாப்பிட முடியுமா? பொண்ணுக்கு நகை சாப்பிட முடியுமா? இல்ல, நம்ம விவசாயிகள் கிட்டதான் போய் உணவுப் பொருட்கள் கேட்டு நிக்கணும். விவசாயிங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, இயற்கையே பாதுகாத்து இருந்தாங்க. ஆனா நம்ம தான் போய் விதையில்லாத பழம் தான் வேணும், இனிப்பான பழம் தான் வேணும்னு அவங்க பண்ற இயற்கை விவசாயத்தை நம்ம தான் செயற்கை விவசாயத்தை பண்ண தூண்டணும். இன்னொன்று, நம்ம சாப்பிட்ற அரிசி இருக்குல்ல, இந்த அரிசி எல்லாம் நெல் இருந்தா வருது. இந்த நெல்ல வந்து முன்னாடி எல்லாம் ஒரு அஞ்சாறு மாசம் இருக்கும், நல்லா வளரும். ஆனா இப்பெல்லாம் மூணு மாசத்துலயே இந்த நெல்லு அரிசியா பண்ணி நம்ம கையில கொடுக்குறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அம்மா பல குட்டி பிள்ளையா இருந்த காலங்கள்ல அவங்க சுவாசிச்சு காத்து, அவங்க சாப்பிட்ட சாப்பாடுலாம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு. இப்ப நம்ம சுவாசிக்கிற காத்து, நம்ம சாப்பிட்ட சாப்பாடுலாம் நம்மளோட பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும்ல. சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்களா? பிள்ளைங்களா, உங்களோட அம்மா பல விதையில்லாத பழம் வாங்கினாங்கன்னா வாங்க விடாங்க. நம்ம இயற்கையான பொருட்கள் தேடி போய் வாங்கினா நம்மளோட விவசாயங்களும் இயற்கை விவசாயம் செய்வாங்க. வாங்க, நம்ம எல்லாரும் செய்யலாம், உலகிற்காகவும் விவசாயத்துக்காகவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.